அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது நண்பர்கள் வந்து ரெண்டு மூணு பேர் சில கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அதில் ஒன்று என்னென்னா, தாடி ஸோ அதை தாடி பண்ணுறீங்களா இல்லையா சார், நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. கட்டாயமாக நாங்கள் இந்த மாதிரி ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ரொஃபஷனாக இருந்தால் கட்டாயமாக பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் வந்து தாடியில் வந்து நீங்கள் ஃபுல்லாக இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. சில பேர் ஃபுல்லாக இருக்குது, அதில் கொஞ்சம் இவ்வளோ இருக்கும், ஸோ இந்த பகுதியில் இருக்காது, இல்லை இது ஜாயிண்ட் ஆகாது, இல்லை இந்த பகுதியில் இருக்காது, இது இருக்காது, ஜாயிண்ட் ஆகாது, ஸோ இங்கே கொஞ்சம் ஜாயிண்ட் பண்ணாத இருக்கும், இல்லை மீஸ் இருக்காது, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் ஃபுல்லாகவே இல்லாத இருக்காது, சில ரொம்ப ரேராக இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக இல்லாதவங்களாம். ஸோ தாடி பண்ணலாம், பண்ணிட்டு தான் இருக்கலாம், பண்ணலாம். இந்த வீடியோஸில் நீங்கள் அதை பார்க்கலாம், எங்களுக்கு இதை எந்த மாதிரி பண்ணுறோன்னு. அது மட்டும் இல்லை, நண்பர்கள் சில பேர் கேட்டதாங்க சார், இந்த ஆலிவேரா அதுக்கப்புறம் இந்த வெங்காய சாறை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி வெங்காய சாறை எப்படி யூஸ் பண்ணணும், வெங்காயத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. வெங்காய சாறை யூஸ் பண்ணால் முடி கொட்டுமா, இல்லை கொட்டெல்லாம் ஸ்டாப் ஆகிடும், முடி வளரன்றாங்களா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. முதல் விஷயம், வெங்காய சாறை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னென்னா, அது யூஸ் பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் அதனால் டெட்செல் உள்ளே இருக்கும். குளிச்சுட்டு வந்தப்பறம் அதை யூஸ் பண்ணிங்கன்னா டெட்செல்லாம் வெளில வந்துடும். ஸோ இன்ஃபெக்ஷனை குறைக்க வெங்காய சார், முடியே வளர வைக்காது. ஸோ வெங்காய சார் அந்த இன்ஃபெக்ஷன் எடுக்கிறதுனால உங்களுக்கு காத்தோட்டம் நல்லாயி, அதை சார் டேண்ட்ரஃப் சொல்லிங்க சொறி சொறி கொட்டுதில் அதெல்லாம் இதை எடுக்கும். அப்போ இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுனால முடி வளரும். ஸோ முடி வளர்ச்சிக்கும் வெங்காயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அது இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுது. அதை கூட எப்படி பண்ணணும்னா, நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு மாதிரி நிறைய பேர் போட்டுருவாங்க, தலையில் போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுருவாங்க. ஃபுல்லாக போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஊற வைப்பாங்க. ஊற வச்ச உடனே என்ன நடக்குன்னா, இன்ஃபெக்ஷனோட இன்ஃபெக்ஷன் அதுவும் காஞ்சிடும், ட்ரை ஆகிடும், நீங்கள் என்ன தேய்ச்சாலும் வராது. ஸோ இதனாலே கூட முடி கொட்டும். நிறைய பேர் வெங்காய சாறு போட்டேன், நான் ஆலிவேரா யூஸ் பண்ணேன், அப்பயும் முடி கொட்டுதுன்றதுக்கு இதுதான் காரணம். ஸோ நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுன்றதான் இப்போ விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் குளிச்சுட்டு வந்தப்புறம், இப்போ பாருங்கள் என் தலை ஈரமாக இருக்குது, குளிச்சுட்டு வந்தப்புறம் ஸோ நீங்கள் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிங்க இந்த மாதிரி, அதாவது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும், இதில் சில பேர் இன்னும் சொல்லுவாங்க நீங்கள் சின்ன வெங்காய சாறு யூஸ் பண்ணுங்கள் அதில் வளர்ந்துடும். அப்படி இல்லை, நீங்கள் எந்த வெங்காய சாயாரும் யூஸ் பண்ணால், இதை சார் எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும், முதல் விஷயம் குளிச்சிட்ட அப்புறம், அதாவது ஏர் வாஷ் பண்ணிட்ட அப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும் தலையில். யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணலாம், ஒருவேளை வெங்காய சாரை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா திருப்பியும் ஷாம்பு இல்லை சீக்கா வச்சு நல்லா அது ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க இன்ஃபெக்ஷன்லாம் வந்துடும். காத்தோட்டத்தில் நல்லா முடி நல்லா வளர ஆரம்பிக்கும், இன்ஃபெக்ஷன் குறைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் செய்யலாம். அந்த வெங்காய சாறை எடுத்து முன்னால் போடக்கூடாது, குளிச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு உடனே குளிச்சிடணும். அப்படி இல்லாதவங்க ரொம்ப சிம்பிள் தான் நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்கங்க. ஹேர் வாஷ் நல்லா பண்ணிட்ட அப்புறம் இங்கே ஒன்றும் தேய்க்க பாருங்கள், இந்த மாதிரி தேய்க்கிறதுனால என்ன நடக்கும்னா, உள்ளே இன்ஃபெக்ஷன் அரிப்பு இருப்பு இருந்தால் இதில் வந்துடும். ஸோ ஒன்று, ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த சாரெல்லாம் போய் ஒட்டிக்காது தலையில். ஸோ நீங்கள் புழிஞ்சி எடுத்து அதை போட்டு தலையில் அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும் தலை. ஸோ இது வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க வெங்காயம் மட்டும் தான் பண்ணணும்னு, சின்ன பூண்டு பூண்டை யூஸ் பண்ணலாம். அதாவது இன்ஃபெக்ஷன் எது இதெல்லாம் எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணலாம், எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே குளிங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுது. ஸோ இது நல்லா, இப்போ என் தலையில் இன்ஃபெக்ஷன் இல்லை, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நண்பர்கள் வந்து இது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கட்டாயமாக செய்யுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால தலையில் எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்துடும். நீங்கள் எனக்கு பார்க்கலாம் முடியாது. ஸோ நான் மொட்டை அடிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும் நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன்னு, எந்தளவுக்கு முடியும் அப்படின்ட்டு பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஸோ இது கிளியராகவே தெரியுது. ஸோ அதே நேரத்தில் நிறைய நண்பர் கேட்டிருந்தாங்களே சார் வந்து எப்படி முன்னாடுதுன்னு, இப்போ எனக்கு மோட்டர் சொன்னால் எவ்வளோ முன்னாள் இருக்குது ஹேர். ஸோ அது அப்படி தான், இங்கே நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வராது, அரிக்கிறது ஒரு மாதிரி போடுகு தொல்லை இதெல்லாம் இருக்காது. கட்டாயமாக இது ஒரு 10 நாள் இல்லை 15 நாளைக்கு ஒரு டைம் பண்ணுங்கள். அப்புறம் பூண்டு கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் பூண்டை. ஸோ சார் எடுக்க வேண்டியதில் அதெல்லாம் நீங்கள் சார் எடுத்தீங்கன்னா அது குழகுழன்னு ஆகி தலையிலேயே ஒட்டிக்குவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால இதில் இருக்க வெறும் சார் மட்டும்தான் வரும். ஸோ இதில் இருக்க குழகுழப்பு எதுவுமே தலையில் ஒட்டாது, இன்ஃபெக்ஷனை உருவாக்காது அதுவே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சும்மா இந்த மாதிரி பண்ணுறவங்க கட்டாயமாக முடியை ஷார்ட் ஆச்சு பண்ணுங்கள், முடி கொட்டுறவங்க கட்டாயமாக முடியை ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை செய்யுங்க.
அடுத்த முறை மினாக்சில் எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது தாடி எப்படி பண்ணுறோம், ஸோ என்னன்றதை நான் சில இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அதை பாருங்கள் இந்த வீடியோஸில். ஓகே நண்பர்கள், உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பருக்கு எடுத்துங்க. இங்கே ட்ரான்ஸ்பண்ட்டி பற்றி தெரியணும் இல்லை பணம்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் இருக்குது, எடுத்து கூப்பிடுங்க. ஓகே பாய். நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் இருக்குது, எடுத்து கூப்பிடுங்க. ஓகே பாய்.